ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு மூணு இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதை எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்லைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி, கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்ட் சைஸாக வரும், நல்லா இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான சைஸ். இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை சுட வச்சுக்கோங்க. சுட வச்சு இந்த தண்ணியில் வந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து போட போகிறோம். தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கிளாத்தில் போட்டு ஒரு துணியில் போட்டு அதை வந்து நல்லா காய வைக்கணும். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வந்து நம்ம அடுத்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கிளாத்தில் ஒரு துணியில் போட்டு நம்ம இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ இதை காய வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேன் கீழே ஒரு 15 நிமிஷம் நம்ம நார்மல் தண்ணியில் சில் தண்ணியில் போட்டு எடுத்த உருளைக்கிழங்க நம்ம இப்போ வளர்த்த போகிறோம். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த மாய்ச்சர் எல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு இதை லேசாக அழுத்தி எடுக்கலாம். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த கிளாத்தில் எடுத்துரும். சீக்கிரமாக வந்து உருளைக்கிழங்கு காஞ்சிரும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி அதில் உள்ள மாய்ச்சர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி ஒரு ஃபேன் கீழே இல்லைன்னா அப்படியே இந்த கிளாத்லேயே வந்து போட்டு காய வச்சு உலத்தையும் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த தண்ணி வந்து அதிகமாக இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் பொட்டேட்டோஸில் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிறது வந்து ஈரத்தன்மை வந்து அதை எடுத்துடும். இது 1 ஹவர் பால வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெயை சூட் பண்ணிவிட்டு